வணக்கம் இந்த மாரிதாஸ் வீடியோ பார்த்தேங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரில எனக்கு பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல மனுஷன் வந்து இன்றைக்கி வீடியோவில் மூணு விஷயத்தை சொல்கிறாரான் ஐயா பெரிய மனுஷன் என்ன சொல்கிறான்னா அந்த சாது சாவடிச்சாங்கல்ல மூணு பேரை பல்கர் இன்சிடெண்ட் அதை பற்றி பேச போகிறாராம் ஜோதிகா அவங்க பேசின விஷயத்தை பேச போகிறாராம் அப்புறம் மும்பையில் ஒரு ஒருத்தர் வந்து முஸ்லீம் கிட்டேருந்து டெலிவரி வாங்கினியா அது பற்றி பேச போகிறாராம் இந்த மூணு விஷயத்தை அப்படியேப்பா சாமி இந்த அளவுக்கு கொடுமையாக ஒரு மக்களை முட்டாளாகிற மனுஷனை பார்த்ததே எழுதிருக்குண்ணா பல்கரில் மகாராஷ்டிராவில் அந்த மூணு நபர்களை அதில் ரெண்டு சாது அவங்களோட டிரைவர் இவங்களை மூணு பேரை கொலை பண்ணவங்க ஹிந்து மக்கள் இங்க இங்கே ஸ்டாலின் வந்துட்டார் அர்ணப் கோஸ்வாமிக்கு சோனியா காந்தி வந்துருச்சு அந்த ஹிந்துஸில் நூற்றி பத்து பேரில் தொண்ணூறு சதவீதம் பிஜேபியோட ஆளுங்க இந்த ரூமர் இருக்குல்ல நாங்கள் குழந்தைய தூக்குறவங்க கேங் பண்ணிட்டாங்க இது புதுசாக இல்லை இது பல நாளாக இருக்கு அரசாங்கத்தினால இதை கேப் பண்ண முடியாமல் மாப்ளின்ஜிங்க்கு ஒரு பில் வருது மாப்ளின்ஜிங்க்கு ஒரு பில் வருது தட் இஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி கொலை பண்ணுறது இதுக்காக ஒரு பில் ராஜஸ்தானில் வருது எதிர்ப்பு காட்டுறது பிஜேபி அன்னைக்கு உடனே சாது காவியை சாப்பிடுச்சுட்டாங்க இந்து மக்கள் ஹிந்து மக்களுங்கிறாங்க ஹிந்து தான் தான் சாப்பிடிச்சாங்க அதில் கிறிஸ்டின் மிஷினரி கொண்டு வந்துட்டான் இந்த மாரிதாஸு அந்த அர்ணப் கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா ஹிட்டலிக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா சோனியா காந்தி நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் காங்கிரஸோ இல்லை டிஎம்கே ஆதரவாளர் கிடையாது பத்து கேஸ் வாங்கியிருக்கீங்க பத்து கேஸ் வாங்கியிருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் அவங்கனால அவங்க திருப்பி வந்தாங்கன்னா திருப்பி நான் தான் அவங்கக்கிட்ட சண்டை போட போகிறேன் ஒரே கேள்வி கேட்குறேன் அர்ணப் கோஸ்வாமியோ இல்லை மாரிதாஸோ ஏண்டா டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அது மட்டும் சொல்லு இன்னைக்கு இந்த குதி குதிக்கிறீங்க டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது நீங்க பேசி இருக்கணும் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள கேள்வி தான் சிட்டிசனோட கடமை அப்போசிஷனை போட்டு போட்டு ராவிட்டு இருக்கீங்களே இது என்ன இது புரியவே மாட்டேங்குது சரி ரெண்டாவது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜோதிகா சொன்னது இதுக்கு முன்னாடி இந்த மதுவந்தி சொன்னது தான் பெருசாக பரவிட்டே இருந்தது இப்போ அந்த ஜோதிகா ஒன்று பிடிச்சிட்டாங்க அவங்க சொன்னதில் எங்கே தவறு இருக்கு அவங்க ஒரு ஹிந்து அவங்க கோயில் பற்றி பேசுவாங்க அந்த விஷயத்தை பேசிட்டு நேராக போய் நேராக போய் என்ன சொல்கிறாங்க கிறிஸ்டியன் பன்னெண்டாயிரம் இது கட்டிக்கிட்டாங்களாம் சர்ச்சுக்கு இவ்வளோ சர்ச் கட்டினா தப்பு தான் மாஸ்டில் அதிகமாக பணம் போட்டாலும் தப்பு தான் ஹிந்து கோயில் மேலேயும் பணம் போட்டால் தப்பு தான் ஹிந்து மதம் இயற்கை வழிபாடு மதம் பார்ப்பனிய வழிபாடு அதுல ஒரு கரோனா வைரஸ் மாதிரி பார்ப்பனியர் சொல்லி இந்த சிலை வழிபாடும் இந்த கோயில் வழிபாடும் ஹிந்து மதத்துல ஒரு ஒரு ஆன்மீகவாதி ஹிமாலயாஸ் போனாங்க கங்கை கிட்ட போனாங்க எங்க எங்க மலை இருக்கோ எங்க எங்க காடுகள் இருக்கோ தன்னோட ஆன்மீகத்தை தேடுறதுக்காக உயர்ந்ததுக்காக ஸ்பிரிச்சுவல் அப்ளிமெண்ட்காக காடு காடாக அழிஞ்சாங்க இயற்கை கூட ஒன்றா சமர்ப்பணம் ஆகி ஆயிருந்தாங்க இதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு தெரு தெருக்கு கோயில் இருக்கோம் அதுக்கு ஒரு கேள்வியும் கேட்க முடியாதா சரி மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது மும்பையில் ஒருத்தர் வந்து டெலிவரிக்கு வந்தால் பேர் கேட்டார் பர்கத் பட்டேலுன்னாரு நீ பர்கத் நீ வந்து முஸ்லீம் அவங்ககிட்ட டெலிவரி வாங்க மாட்டு ஆள் அரெஸ்ட் ஆகிட்டார் இந்த மாரிதாஸ் இங்கே உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்கானா நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இது எப்படியோ நாடு முழுக்க இந்த ஆள் சொல்கிறது கேட்டுட்ருக்காங்க போலேயே மும்பையில் நடந்த சம்பவம்டா நீ என்னைக்கிட்டா ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லயோ பேசியிருக்கேன் அந்த ஆளுக்கு தமிழ் கூட புரியாது அப்படி பண்ணிவிட்டாங்க அது உடனே சொல்லிட்டு இது தப்புன்னு சொல்லிட்டு அனைத்து முஸ்லீம் சமூகத்தையும் கொச்சப்படுத்துகிறான் திரும்பும் கொச்சப்படுத்துறது நீ தான்யா உமாரி ஆளுங்க தான்யா கொச்சப்படுத்துகிறாங்க எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த கேசஸ் வந்து ஜமாத்திலிருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு சரி ஒத்துக்கலாம் தமிழ்நாட்டில் எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் கேசஸ் ஜமாத்தில் வந்தார் அதுக்காக முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ்க்கு இன்ஃபெக்ஷனே ஆகக்கூடாதா அவங்க இன்ஃபெக்ஷனாக தீவிரவாதம் ஹிந்துஸ் இன்ஃபெக்ட் ஆகிட்டா பேஷண்ட்ஸா என்னையா பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு டோட்டல் இந்தியாவோட பட்டியல் எடுப்போம் இந்தூரில் தப்ளிக் ஜமாத்தோட எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை மா எம்பியில் எந்த சம்மந்தமும் இல்லை மகாராஷ்டிராவில் ஃபர்ஸ்ட் கேஸஸ் தப்ளிக் ஜமாத் சம்மந்தம் இல்லை கேரளாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் தப்ளிக் ஜமாத் சம்மந்தம் இல்லை டோட்டல் லிஸ்ட் எடுப்போம் இப்போ ஹிந்து முஸ்லீம்ட்டு பேச ஆரம்பிச்சிருவோம் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு நம்ம கூட வாழ்கிற சகோதரர்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதில் நாங்கள் முஸ்லீம் பார்ப்போம் ஹிந்து பார்ப்போம் ஜெயின் பார்ப்போம் கிறிஸ்டின் பார்ப்போம் நம்ம முட்டால் என்னையா இது கொஞ்சமாச்சு அறிவில்லை அந்த அந்த அவன் பொழப்புக்காக வந்தான் அந்த அந்த பையன் பொழப்புக்காக வந்தான் அவனை எதிரியாக பார்க்க கூடாது ஆனால் ஜமாத்தை எதிரியாக பார்க்கணுமா டே என்னடா பேசிட்டு இருக்க மாரிதாஸு எதுவும் என் ஃபோலியோ நம்பர் கொடுக்குறேன்னா எதுவும் என் பற்றி அப்படி ரிலீஸ் பண்ணுறேன் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் காஷ்மீர் மக்களை ஒத்து மொத்தமாக காஷ்மீர் மக்களை ஓனாய் சொன்னாலு சுட்டு சுட்டுத்தள்ளணும்னு சொன்னால் நீ இங்கே போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் வேணால் உன்னை பார்த்துட்டு இன்னைக்கு நடந்துட்டுருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு நான் நம்ம சிஎம்ஏ பாவம் பிஜேபி கருணையில் தான் இருக்காரு இன்றைக்கி ஆட்டம் போட்டுருக்கலாம் நீங்கள் ரூலிங் பார்ட்டிக்கு நீ ரூலிங் பார்ட்டிக்கு எதிர்த்து பேசிக்கா பார்க்கலாம் ஊழலே இல்லையா நாட்டில் அப்போது பிஜேபி ஏடிஎம்கே ஆட்சி ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இங்க இங்க ஊழலே கிடையாது பிரச்சனையே இல்லை ராய்பரேலியில டாக்டர்ஸோட இப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க கள்ளிப்படம் இல்லாத ஒரு இடத்துல குவாரண்டைன் பண்ணி டாக்டர்ஸை வச்சிருந்தாங்க அவங்க அழுது வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு குஜராத்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் மார்டாலிட்டி ரேட் குஜராத் லாஸ்ட்ல இருக்கு ரிகவரியில பீகாரோட மோசமா இருக்கு குஜராத் இன்னைக்கு அந்த குஜராத்தை பார்த்து பார்த்து தமிழ்நாடு குஜராத் மாதிரி ஆகணும்னு சொல்கிறீங்களா ஐயா என்னையா மனுஷங்க நீங்கள்லாம் எது எடுத்தாலும் கிறிஸ்டின் எது எடுத்தாலும் முஸ்லீம் எது எடுத்தாலும் ஹிந்து எது எடுத்தாலும் எங்கேயா மதம் வருது எங்கே வேணால் ஆர்கியூ பண்ணுவாரா வந்து ஐயா வாங்க ஓப்பனாக அட்ரஸ் கொடுக்க வக்கில்லை ஓப்பனாக நிற்க வக்கில்லை கருமோ சரி நல்ல ஒரு விஷயத்தை வாங்கிக்கோங்க உள்ள இந்த கோவிடுங்கிறது லாக்டவுன்னால் எக்கனாமிக்கெலாம் இந்த நாடு இன்றைக்கி பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த டைமில் திருப்பியும் ஹிந்து முஸ்லீம் பேசி நீங்கள் கலவர உண்டு பண்ணுறது மாரிதாஸ் இந்த இந்த மாதிரி ஆளுங்க இந்த அர்ணப் கோஸ்வாமி மாதிரி ஆளுங்க இன்னைக்கு இவங்க தான் ரொம்ப பெரிய டேஞ்சராக இருக்காங்க கொரோனா வைரஸ் கூட நம்ம தாக்கு பிடிச்சிட்டு வந்துடுவோம் வெளியே ரிக்கவர் ஆகிட்டு வந்துடுவோம் இவங்க இவங்க நோய் பட்டதுன்னா ரிகவரியே கிடையாது ரிகவரியே கிடையாது ஏதோ பண்ணி ஐயா நாட்டுக்காக ஏதோ செய்ய பார்க்கலாமே நான் பண்ணது சொல்லிட்டாமா பத்து தாட்டி சேலஞ்சு கொடுத்துட்டேன் காடு உருவாக்கியிருக்கேன் ஏரிகளை உருவாக்கியிருக்கேன் கஜா புயலுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சோலார் லைட் அமுச்சோம் காஷ்மீர் ஃப்ளட்டுக்கு அமுச்சோம் சென்னை ஃப்ளட்ஸ்க்கு பேம்பு ராஃப்ட் அமிச்சோம் ஃபார்ட்டி ஃபைவ் கண்டெய்னர் லாரியிலோடு அமுச்சோம் இப்போ ஃபேஸ் மாஸ்க் அமிச்சிருக்கோம் த்ரீ அண்ட் ஆஃப் ஃப்ளாக் டச் பண்ணிட்டோம் என்னாயா பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து ஒரு வீடியோ போடுறது யூடியூப்பில் போடுறது அது ஸ்பான்சர்ஷிப் வாங்கிக்கிறது ஃபேஸ்புக் பிரீமியர் பண்ணிவிடுவோனோட வீடியோஸை கரும